ரஹ்மத்துல்லாஹி தாலா வபரகாதுஹு. உங்களிடத்தில் பேச வந்திருக்கிற தலைப்பு உணர்வுகளை பேணுவோம் என்று ஆரம்பிக்கிறேன். உறவினர்கள் என்றால் பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் மட்டுமல்ல, நம் அத்தாவோட எல்லோரும் நம் சொந்தம்தான். அது மட்டுமல்ல, நம் பக்கத்து வீட்டுக்காரர்களும் சொந்தம்தான், நம் சொந்தம்தான். உதாரணமாக நம்மளுக்கு ஒரு தேவை என்றால் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட தான் நம்ம கேட்க முடியும். அதனால் நம் பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் அடுத்ததாக அப்துல் முத்தலிப் மஸ்பூத் அலி அவர்கள் மனைவியார் சனாப் என்கின்றவர் மனதில் நியத்து வைத்திருக்கிறார்கள். தர்மம் கொடுக்க வேண்டும் என்று நியத்து வைத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கணவனுக்கு தர்மம் கொடுக்கணும் என்று நினைத்த போது அவர்கள் இடத்தில் போய் கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நபியல் நயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் போய் கேளு என்று சொன்னார்கள். நபியல் நயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் போன போது அதே கேள்வியுடன் இன்னொரு பெண்மணி இருந்தார். இரண்டு பேருக்கும் நபியல் நயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்க பயமாக இருந்தது. பிலால் ரலியல்லாஹு அவர்களிடம் சொன்னார்கள், கேளுங்கள் என்று சொன்னார்கள். அதற்கு பிலால் ரலியல்லாஹு அவர்கள் நபியல் நயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். அதுக்கு நபியல் நயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அதற்கு ரெண்டு கூலி உள்ளது. ஒன்று, உறவுகளை பேணுவோம் என்று. இரண்டாவது, தர்மம் கொடுத்த கூலியாகும். அடுத்தது, நபிகள் நயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதன் கேட்டிருக்கிறான், சுவனத்தில் நுழைவதற்கு எனக்கு வழி சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறான். அதுக்கு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவை சிர்க்கு வைக்காமல் ஐந்து வேளை தொழுவது, தர்மம் செய்வது, உறவினர்களை பேணுவது. அன்பார்ந்த அல்லாஹின் நல்லடியார்களே, இதிலிருந்து உங்களுக்கு தெரிவிக்கிறது உறவினர்களை பேணி இருக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். வாஹிர் தானா அலஹமதுல்லாஹி ரபுல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.